நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறதா தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை நமக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நாம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ பழைய ஓய்வூதியத் திட்டம் தான் வேணும் அப்படின்னு நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் போராட்டங்கள் வந்து நடந்துட்டு வருது அது தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்போது ஒரு புதிய அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க பழைய ஓய்வூதியத் திட்டம் முறையே வந்து இனிமேட்டு செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தற்போது நிதியமைச்சர் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் நிதியமைச்சரோட இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு அறிவிப்பா வந்து வெளியாகி இருக்குது இந்த அறிவிப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பானது தற்போது வெளியே இருக்கக்கூடிய இந்த செய்தியின் பிரகாரம் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக பயன் அடையலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இனி புதிய ஓய்வூதியத் திட்டத்தில் இருந்தாலும் நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தில் தேர்ந்தெடுக்க அரசு ஒரு குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த குழு பழைய ஓய்வூதிய திட்டத்தை போலவே புதிய ஓய்வூதிய திட்டத்தையும் பிரபலப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு ஊழியர்கள் கூடுதலாக சலுகைகளை பெறும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டத்திலும் குறைந்தபட்சம் உத்தரவாத ஓய்வூதிய முறையை கொண்டு வர அரசு திட்டமிட்டு இருக்கிறதாகவும் அரசு தனது பங்களிப்பை பதினாலு சதவீதத்திற்கு அதிகமாக அதிகரிக்க திட்டமிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அரசு கஜானா சுமையை ஏற்படுத்தாமல் பங்களிப்பை எப்படி வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது குறித்து ஆலோசனை தற்போது நடைபெற்று வருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அரசு செய்தி நீங்கள் உடனுக்குடன் கொண்டு தெரிஞ்சிக்கணும் நம்ம பிரேக்கிங் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்